காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பொறுப்பை ஏற்க ராகுல்காந்தி தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வரும் நிலையில் அடுத்த தலைவர் யார் என்பதில் கட்சிக்குள்ளேயே குழப்பம் நிலவுகிறது. சோனியாகாந்தி மருத்துவ பரிசோதனைகளுக்காக வெளிநாடு சென்றுள்ளார். இந்நிலையில் கட்சியின் உட்கட்சி தேர்தல் வரும் அக்டோபர் 17 நடைபெறவுள்ளது. இதில் கட்சியின் தலைவராக ராகுல்காந்தி பொறுப்பேற்க இளம் தலைவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். ஒருவேளை ராகுல்காந்தி கட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிட மறுத்துவிட்டால் முன்னாள் மக்களவை சபாநாயகர் மீராகுமார் அல்லது ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் ஆகியோரில் ஒருவரை களம் இறக்க வேண்டும் என சோனியாகாந்திக்கு நெருக்கமான தலைவர்கள் கருதுகிறார்கள். சோனியாகாந்தி குடும்பத்தைச் சேர்ந்த யாரும் போட்டியிடாவிட்டால் அதிருப்தி காங்கிரஸ் தலைவர்கள் சசி தரூர் அல்லது ஆனந்த் சர்மா ஆகியோரில் ஒருவரை களம் இறக்கலாம் என கருதப்படுகிறது. தவிர தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த தலைவர் ப. சிதம்பரம் மற்றும் ராகுல்காந்தியின் நம்பிக்கையை பெற்றவர்களில் ஒருவரான முகுல் வாஸ்னிக் பெயர்களும் பரிசீலனையில் உள்ளன. ஆயினும் அடுத்த தலைவர் யார் என்பது குறித்து காங்கிரஸ் கட்சிக்குள் எந்த தெளிவும் தற்போது இல்லை. அண்மை காலங்களில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து குலாம் நபி ஆசாத், கபில் சிபல், அம்ரிந்தர் சிங், ஜோதிராதித்ய சிந்தியா, ஆர் பி என் சிங் மற்றும் சுஷ்மிதா தேவ் உள்ளிட்ட பலர் விலகிவிட்டனர். இதை தவிர ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் கட்சியில் உட்பூசல் நிலவுகிறது. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிர மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சியை இழந்துள்ள சூழலில் கட்சியை வெற்றி பாதைக்கு திருப்ப வலிமையான தலைமை தேவை என்ற கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியன்.